முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பாரதிதாசனார் இயற்றிய இளையார் ஆத்திச்சூடி மூலமும் உரையும் 31 முதல் 40 வரை. 31 சமமே அனைவரும். இதனுடைய பொருள், நாம் அனைவரும் சமமே. உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடோ, ஏழை பணக்காரன் என்ற மாறுபாடோ கிடையாது. 32 சாப்பிடு வேலையோடு. இதனுடைய பொருள், காலை மதியம் இரவு உணவுகளை குறித்த வேலையோடு சாப்பிடுக. காலம் தவறி சாப்பிட்டால் செரிமானமின்மை ஏற்படும். 33 சிரித்து பேசு. இதனுடைய பொருள், அனைவருடனும் கலகலப்பாக சிரித்து பேசுக. சிரித்து பேசுபவனைத்தான் அனைவருமே விரும்புவர். 34 சீரினால் சீறு. இதனுடைய பொருள், உன்னிடம் சீறுபவர்களிடம் நீயும் சீறு. உன்னிடம் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படியே நீயும் மற்றவர்களிடம் நடந்து கொள். 35 செக்கெண்ணெய் முழுகு. இதனுடைய பொருள், செக்கு இயந்திரத்தில் ஆட்டப்பட்ட எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயினால் தலைக்கு முழுக வேண்டும். 36 சேவல் போல் நிமிர்ந்து நில். இதனுடைய பொருள், சேவலை போன்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பாயாக. 37 சை என இகழேல். இதனுடைய பொருள், சீ என ஒருவரை இகழ்ந்து பேசாதே, அது தவறாகும். சை என்பது இகழ்ச்சி குறிப்பு. 38 சொல்லை விழுங்கேல். இதனுடைய பொருள், வாயிலிருந்து வரும் சொற்களை விழுங்காதே, தெளிவாக கணீர் என்று பேசுக. 39 சோம்பல் ஒரு நோய். இதனுடைய பொருள், சோம்பல் ஒரு நோய் போன்றது. நோய்வாய்ப்பட்டவன் எப்படி ஒரே இடத்தில் இருக்கிறானோ அதுபோல சோம்பல் குணம் கொண்டவன் ஒரே இடத்தில் முடங்கி கிடப்பான். 40 தந்தை சொற்படி நட. இதனுடைய பொருள், தந்தை சொல்லும் நல்ல அறிவுரைகளை ஏற்று அவர் சொற்களை வாழ்வில் கடைபிடித்து நடப்பாயாக. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறார் ஔவையார். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.